என் பேர் என் விக்னேஷ். நான் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஆல்ரெடி நான் ட்ரேட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ட்ரேட் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மந்த்ஸ் இருக்கும், 5 to 8 மந்த்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங் வந்து ஒரு நல்லா தான் போச்சு. ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும்போது வந்து பிகினராக ஒன்றுமே தெரியாமல் சம் ப்ராஃபிட்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக ஒவ்வொரு இல்லை இதுவாக போகும்போது ஏதாச்சும் ஒரு அதில் எப்படி என்ட்ரி ஆகிறது, எந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறது, அதெல்லாம் ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கேல்பிங் பண்ணாலும் ஓரளவுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும், திருப்பியும் உடனே ஒரு லாஸ். அந்த வீக்கெண்ட்லேயே என்ன பண்ணாலும் ஒரு ப்ராஃபிட் லாஸ்ன்றது அப்படியே சைமன்டைஸாக வந்துடுச்சு. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது லாஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஷேரோட இதை நான் ஒரு ஈவன் ஒரு 4 மந்த்ஸ் இருக்கும், 4 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவரோட சப்போர்ட் லெவல் ரொம்ப எனக்கு நல்லா இருந்துச்சு. ஈவன் அவரோட சப்போர்ட் அண்ட் லெவல்ஸை வச்சு நான் வந்து நல்லாவே ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நம்ம இன்னும் கற்றுக்கலாம், எத்தனை நாள் ஷேரையே டிபார்ட் பண்ணியிருக்கிறது, ஸோ நம்ம கற்றுக்கலான்னு சொல்லி தான் நான் இங்கே அகாடமிக்கு வந்து சேர்ந்தேன். நல்லாவே இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. அதான் டெக்னிக்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. டெக்னிக்கை வந்து அதை டெய்லி அப்ளை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப வந்து டார்கெட் எந்த அளவுக்கு கிடைக்குது. ஒரு 10 ட்ரேட் இருக்கிறனா எனக்கு இன்றைக்கி ஒரு 10 செட்டப் கிடைக்குதுன்னா அதில் ஒரு 2 தான் வந்து ஒரு ஃபெயில் ஆகுது, தவிர ஒரு 8 இது வந்து எனக்கு கிடைச்சிருது. மீன் டார்கெட் ரீச் ஆகிடுது எனக்கு நல்லாவே. ஸோ அக்யூரசி நல்லாவே இருக்குது. ஈவன் அந்த லெவல்ஸ் அவர் கொடுக்கறது போக போக ஸ்டார்டிங் கொஞ்சம் தான் இதுவாக இருக்குது, பட் ஆனால் லெவல்ஸ் அந்த டேர்னிங் இந்த இடத்துல டேர்ன் ஆனால் டேர்ன் ஆகுது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்க என்ன கேட்டாலும் உடனே நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறாங்க.